ஆறு படையப்பனுக்கு ஆரோவரா என் அன்பு குழந்தையே, அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவையாயும் நடைபெற போகிறது. இந்த பதிவை முழுமையாக கேள் குழந்தையே. உன் மனதில் நீ நினைக்கும் காரியங்களும் நீண்ட நாட்களாக இவை நடக்காதா என்று ஏங்கி தவித்த சில விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடைபெற போகிறது. 3 நிமிடம் அமைதியாக உட்கார். நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி அமைதியாக கேள் தங்கமே. நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை வழி நடத்தி செல்கின்றேன். குழந்தையே, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொடுக்கின்றேன். எப்பொழுதும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என்னிடத்தில் இறக்கி வைத்து விடு. உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் நான் தாங்குகிறேன். கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று நினைக்காதே. இதைவிட மோசமான நிலையில் கூட நீ இருந்திருக்கிறாய். அதிலிருந்தும் இப்பொழுது நீ மீண்டு வந்திருக்கிறாய். இந்த நிலைமையும் கூடிய விரைவில் உனக்கு மாறப் போகிறது. அனைத்து வளங்களும் நலங்களும் உன்னை வந்து சேரப் போகிறது. உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க துவங்கப் போகிறது. எனவே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் விதை. நேர்மறையாக பேசு, நேர்மறையாக நினை. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றால் எல்லாமே சுமூகமாக முடிய போகிறது என்று அர்த்தம். எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதே, கோபப்படாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவ்விடத்திலிருந்து விலகி வந்துவிடு. உனக்கு யாராவது மரியாதை கொடுக்கவில்லை, உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிறது, உன்னை யாராவது அவமதித்தார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து உடனடியாக விலகி வந்துவிடு. அவர்களிடம் வீணாக சென்று வாக்குவாதம் மேற்கொள்ளாதே. அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லையோ என்று நினைத்து உன்னுடைய மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. உன்னை யாராவது குறை கூறும் பொழுது, உன்னை திட்டும் பொழுது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, உனக்கு கோபம் வரும் பொழுது அனைத்து நேரத்திலும் மௌனமாக இருப்பதே சிறந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனமாக கடந்து வா. எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதே. அனைத்தும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உன்னில் விதைத்துக்கொள். மௌனமாக கடந்து வா குழந்தையே. அனைத்தையும் உன்னுடைய புன்னகை பல பிரச்சனைகளையும் தீர்க்கும். உன்னுடைய மௌனம் பல பிரச்சனைகள் வராமலே தீர்க்கும். இதைதான் உன்னால் உன் அப்பா கடைபிடிக்க சொல்கிறேன். நீ இழந்ததையும் தொலைத்ததையும் நான் உனக்கு திருப்பி தருகின்றேன். உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை நீ நினைத்தது நிச்சயமாக நடைபெறும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் தான் இது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் மகிழ்ச்சியாக காத்திரு. ஓம் முருகன்.